வணக்கம் மக்கள் குரல் செய்திகளுக்காக பழனிக்குமார் ஜார்ஜியாவில் ரோப்கார் அமைப்பு திடீரென பழுதடைந்ததால் அதில் சென்றவர்கள் அந்தரத்திலிருந்து குதிக்கும் நிலை ஏற்பட்டது குடாவரி பகுதியின் மலை உச்சியில் அமைந்துள்ள தனியார் ரிசார்ட்டுக்கு செல்வதற்காக சுற்றுலா பயணிகள் வழக்கமான ரோப்கார் சேவையை பயன்படுத்தினர் ஆனால் திடீரென ரோப்கார் இயக்கத்தை கட்டுப்படுத்தும் அமைப்பில் கோளாறு ஏற்பட்டதால் நிறுத்த முடியாமல் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டனர் இதனையடுத்து ரோப்காரில் பயணித்தவர்கள் அந்தரத்திலிருந்து குதிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகினர் அப்பகுதியை சுற்றி நின்றவர்கள் ரோப்காரில் சென்றவர்களை குதிக்கச் செய்து ஆபத்தில் இருந்து காப்பாற்றினர் காஞ்சிபுரத்தில் புதியதாக தொழிலாளர் நீதிமன்றத்தை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி திறந்து வைத்தார் காஞ்சிபுரம் கோட்ராம்பாளையம் தேர்வில் புதியதாக தொழிலாளர் நீதிமன்றம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் கலந்து கொள்ள வருகை புரிந்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜியை சென்னை காஞ்சிபுரம் நீதிபதிகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தோஷ் கதிமானி காஞ்சிபுரம் எம்எல்ஏவும் வழக்கறிஞருமான சிவிஎம்பி எழிலரசன் உள்ளிட்டோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் பின்னர் காவல்துறையினரின் மரியாதையை அவர் ஏற்றார் அதையடுத்து தொழிலாளர் நீதிமன்றத்தை திறந்து வைத்து நீதிமன்றத்தை பார்வையிட்டார் இந்த தொழிலாளர் நீதிமன்றத்தில் காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை ஆகிய மூன்று மாவட்டத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களின் வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு பயன்பெறுவர் இந்நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ராஜா சேஷாயி மற்றும் வழக்கறிஞர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வருகையொட்டி காஞ்சிபுரத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது காஞ்சிபுரத்தில் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன தமிழகம் எங்கும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபதாவது பிறந்தநாளை ஒட்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் அதிமுக நிர்வாகிகள் மனோகரன் தமிழ் வாணன் ஏற்பாட்டின் பேரில் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது இதில் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் பாலாஜாபாத் கணேசன் கலந்து கொண்டு மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் சாதனைகளை குறித்து சிறப்புரையாற்றினார் பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார் இதில் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் உள்ளிட்ட திரளான அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் கோவில்கா

உத்தரப்பிரதேசத்தில் போலீசார் குற்றவாளிகள் இடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்றது உத்தரப்பிரதேச மாநிலம் புலான் சாகர் மாவட்டத்தில் உள்ள கான்ஸ்பூர் காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் போலீசார் மற்றும் குற்றவாளிகள் இடையே நடைபெற்ற கடும் துப்பாக்கி சண்டையில் இருபதாயிரம் ரூபாய் வெகுமதி உடைய ஒரு குற்றவாளிக்கு காயம் ஏற்பட்டது மேலும் காவல்துறையினரும் படுகாயமடைந்துள்ளனர் இதனையடுத்து துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட மற்ற இரு குற்றவாளிகளும் தப்பி ஓடிவிட்டனர் காஞ்சிபுரம் ஸ்ரீ யதோதகாரி பெருமாள் கோவில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் வடம் பிடித்தனர் நூற்றி எட்டு தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் ஸ்ரீ யதோதகாரி பெருமாள் ஆலயத்தில் மாசி மாதம் பிரம்மோற்சவம் கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது அந்த வகையில் நாள்தோறும் பெருமாள் யாழி வாகனம் யானை வாகனம் கருட வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்திரளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இந்நிலையில் திருத்தேர் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திருத்தேர் உற்சவத்தை ஒட்டி திருத்தேரில் உற்சவ பெருமாள் எழுந்தருளி சிறப்பு தீபாரதனைகள் காட்டப்பட்டு பின்னர் தேர்வடம் பிடிக்கப்பட்டது வழிநெடுகிலும் பக்தர்கள் தீபாராதனை காண்பித்தும் வழிபட்டனர் குரங்கணி காட்டுத்தீ விபத்தில் உயிரிழந்த ஸ்ரீபெரும்புதூர் புனிதாவின் குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பில் ரூபாய் நான்கு லட்சம் நிதியுதவியை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ராஜீவ்காந்தி அவென்யூ சாலை பகுதியைச் சேர்ந்தவர் பாலாஜி இவரது மனைவி புனிதா மென்பொறியாளரான பொறியாளரான புனிதா கேளம்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் புனிதா தனது நண்பர்களுடன் சென்னை ட்ரெக்கிங் கிளப் மூலம் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே உள்ள குரங்கணி வனப்பகுதியில் உள்ள கொழுக்கு மலைக்கு மலையேற்ற பயிற்சிக்காக சென்றார் அப்போது அங்கு ஏற்பட்ட திடீர் காட்டுத்தீ விபத்தில் சிக்கி பரிதாபமாக பலியானார் இந்த நிலையில் குரங்கணி தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் ரூபாய் நான்கு லட்சம் நிதியுதவி வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது இதைத் தொடர்ந்து தீ விபத்தில் சிக்கி பலியான புனிதாவின் கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் ரூபாய் நான்கு லட்சத்திற்கான காசோலியை மாவட்ட ஆட்சியர் பா பொன்னையா நேரில் சென்று வழங்கி குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்தார் இதில் ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏ கே பழனி வாலாஜாபாத் பா கணேசன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்